இரண்டு ஆண்டுகள் நல்ல சிறப்பாக இந்த அண்ணா நகரிலே, அதுவும் சைக்கிள் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் ரொம்ப விரும்பி பயன்படுத்துகின்றது. ஏன்னா ஒரு காலத்தில் சைக்கிள்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தாங்க, ஆனால் இன்றைக்கி சைக்கிள் தான் வேணும்னு வீட்டுங்கள்லாம் பசங்க கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் புதிய புதிய மாடல்கள்லாம் இந்த கடையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு புதியதாக கேம்ப்ன்ற ஒரு பிராண்ட் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள், சிறப்பாக மேலும் மேலும் சிறப்பாக அடுத்த வருடமும் நான் இதே நேர இடத்துல வருகை தந்து சிறப்பிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தான் சொல்லணும். லாக்டவுன் முடிஞ்சு எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு அடைஞ்சு கிடந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வெளியில் வரும்போது எல்லோரும் ஒரு ஹாப்பியாக தானே இருக்காங்க. என்னென்னா எல்லோரும் உஷாராக இருக்கணும். ஏன்னா மூணாவது அலைன்னு என்ன சொல்லி பயமுறுத்தின்னு இருக்காங்க. இன்றைய முதல்வர்களும் அதில் ரொம்ப குறிப்பாக மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும்ன்ற ஒரு உறுதியாக இருக்கிறார். அதனால் எல்லாருமே மாஸ்க் போடணும், தடுப்பூசி போட்டுக்கணும். இது மக்கள் இயக்கமாக மாறினா தான் நம்ம வந்து இந்த கொரோனாவை விரட்டி எப்பொழுதும் போல் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே சுற்ற முடியும். நீங்கள் சைக்கிள் ஓட்டி அனுபவம்? நான் நிறைய ஓட்டியிருக்கேன் சைக்கிளு. இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அந்த சைக்கிளில் போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொரோனாவுக்கு பிறகு இப்போது இந்த கொரோனாலாம் முடிஞ்சிடுச்சுன்னா மீண்டும் சைக்கிளிங் ஆரம்பிப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணநகர் சைக்கிள்ஸோட 2வது வருஷம் ஆனிவர்சரி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 பிரான்ச் இருந்தது. இப்போ எங்களோடது மொத்தம் 12 பிரான்ச் இருக்குது. இப்போது இந்தியாவில் டாப்பஸ்ட் பிராண்ட்ஸ் ஒரு 4 இன்டர்நேஷ்னல் பிராண்டும் ஒரு 5 டொமஸ்டிக் பிராண்டை வச்சு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டாப்பஸ்ட் கார்பன் பைக் ஹைப்ரிட் பைக்ஸ் வந்து நம்மளே ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கேம்ப் அண்ட் எலிமெண்ட். ஸோ செப்டம்பரில் காசேன்னு சொல்லி இன்னொரு பிராண்டை எடுத்துகிட்டு வரேன். ஸோ கொரோனாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மோர் தென் ஒரு 100 to 200 சைக்கிள்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 600 சைக்கிள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மல்டி பிராண்ட் ஷோரூமாக வந்து இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு இப்போ கம்பெனியாக வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் சைடில் சப்போர்ட் இருக்குது, கஸ்டமர் சைட்லையும் நல்ல ரிவ்யூ இருக்குது. ஸோ என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடுத்த எலக்ட்ரிக்கல் சைக்கிள்ஸும் இ பைக்ஸும் எடுத்துகிட்டு வரணும் தான் என்னோடய ஐடியா வச்சுருக்கேன். பட் நல்ல சப்போர்ட்ஸு எங்கள் மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் 2022 கண்டிப்பாக நாங்கள் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் லான்ச் பண்ணுறதான் என்னோடய ஏமா வச்சுருக்கேன். என்னோடய சைக்கிள் பிராண்ட் பார்த்திங்கன்னா சைக்ளோன் சொல்லி என்னோடய பிராண்டை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஐடியா. தேங்க்ஸ். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னெல், கீஸ்டோ, டார்ஜ், 91, ஸ்காட், பர்கமோன், கெனடேல் அந்த மாதிரி எல்லா பிராண்டும் இருக்குது. இப்போ வந்து எலிமெண்டட் கேம்ப் சொல்லி 2 பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அது கார்பன் பைக்கு, 9 kg 9.5 kg இருக்கும். ரோட் பைக் அதேமாரி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட் பர்கமோண்ட்லாம் 1 lakh 1.5 lakhs இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டில் எல்லோரும் சென்னையில் வாங்கி ஓட்ட முடியாது. ஸோ அதனால் 80,000 to 90,000 பட்ஜெட்டில் சைக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வரதான் என்னோடய ஐடியா. ஸோ அதனால் அந்த காஸ்ட்டில் தான் இப்போ இந்த சைக்கிளை கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஃபிசிக்கலாக பீச்சில் ஓட்டுறவங்க எல்லாம் பேசிக் சைக்கிள் தான் ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு அடுத்த லெவல் போக முடியாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட்டான சைக்கிள்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும், 1 lakh 1.5 lakhs. அதே ஸ்பெக்கில் 80,000 to 60,000 சைக்கிள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் கஸ்டமர்ஸோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டில் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாம் பஜாஜ், ஐடிஎஃப்சி, எஸ்டிஎஃப்சி 0% இஎம்ஐ ஆப்ஷன்லேயே இப்போ வந்துடுச்சு. ஸோ சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட கம்பெனியில் எல்லா ஆப்ஷனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பெரிய சக்ஸஸ் எடுத்துகிட்டு வரலான்றது என்னோட ஐடியா. ப்ளஸ் அது இல்லாமல் சைக்கிள்ன்றது ஒரு இப்போ இருக்கிற கொரோனா பேண்டமிக்கில் எல்லாம் ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. We'll be right back.